வணக்கம் நேர்களே, இந்த வீடியோவில் நம்ம வந்து பீஸ்டோட அப்டேட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பீஸ்ட் இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தளபதியோட 65வது படம் அப்படி 65வது படங்க. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூஜா ஹெக்டே வந்து ஹீரோயினாக நடிச்சிட்ருக்காங்க. நிறைய நட்சத்திரங்கள் இதில் இருக்காங்க. இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா இயக்கியிருக்கிறது வந்து நெல்சன் திலீப்குமார். மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா அனிருத். இந்த படத்தை பேன் இண்டியா படமாக நம்ம சன் பிக்சர்ஸ் வந்து தயாரித்து வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட ஒரு ரெண்டு பாடல்கள் வெளிவந்திருக்கு. ரெண்டு பாடல்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதாவது வந்து யூடியூப்பில் வந்து பல சாதனைகளை படிச்சுட்டு இருக்கு. இன்னைக்கு ரீல்ஸ் அது இன்ஸ்டாவில் வந்து எடுத்து எதில் வந்து ஓப்பன் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே போடுற ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னா அரபி குத்து அப்படிங்கிற பாடல் தான் எல்லாருமே பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு முழுக்க இந்த வெளிவந்த ரெண்டு பாடல்களுமே வெளிநாட்டு அதாவது வெளிநாட்டுக்காரங்க கூட இந்த பாட்டை வந்து டான்ஸ் ஆடி போடுற அளவுக்கு அவ்வளோ ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டை அமைச்சிருக்குது. அதை தொடர்ந்து ஒரு பெரிய ஷாக்கான விஷயம் என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து பாடல் வெளியீட்டு விழா இல்லை அப்படின்னு அறிவிச்சாங்க. இதனால் ரசிகர்கள் எல்லாருமே சோர்ந்து போயிட்டாங்கன்னு சொன்னோம். ஏன்னா பாடல் வெளியீட்டு விழாவில் எப்படி இருந்தாலும் நம்ம விஜய் வந்து அவரோட பேச்சை கேட்கறதுக்காக ரசிகர்கள் எல்லாருமே வருவாங்க. ஆனால் காரசாரமாக இருக்கும் இந்த தடவை அது இல்லை அப்படின்னு கொஞ்சம் எல்லாருமே வந்து சோகமாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம் தாங்க. அதை தொடர்ந்து படத்தோட டீசராவது வெளியிடுங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே டீசர்லாம் கிடையாதுப்பா அப்படின்னு சொன்னோன்னே அதுவும் கொஞ்சம் வந்து எல்லாத்துக்கும் அப்செட் ஆகிட்டாங்க. ஆனால் டீசர் இல்லை ட்ரெய்லரே நாங்கள் விடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கூடிய விரைவில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா யுகாதி வந்து ஏப்ரல் 2ஆம் தேதி வருது. அதை தொடர்ந்து அந்த நாள் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பீஸ்டோட 5 மொழிகள் அதாவது ஏற்கனவே சன் பிக்சர்ஸ் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை வந்து பேன் இண்டியா லெவலில் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். அதாவது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி இந்த படங்கள் எல்லாமே இந்த 5 மொழிகளையும் நாங்கள் படமாக வந்து ரிலீஸ் பண்ண போகிறோன்னு போஸ்டர் வெளியிட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஏப்ரல் 2ஆம் தேதி வந்து 5 மொழிகளுக்கான அதாவது ட்ரெய்லரை வந்து வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பீஸ்ட் வந்து பெரிய பொருட்களில் உருவாகிறதுனால இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரொமோஷன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோ ஏப்ரல் முதல் வாரத்திலேருந்து ஆரம்பிக்க போகிறதாகவும் ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் வந்து தளபதி விஜய் கண்டிப்பாக கலந்துக்குவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து தளபதியோட பேச்சை வந்து எல்லாரும் கேட்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ஹிந்திலையும் ரிலீஸ் ஆக போகுது. ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட பேர் வந்து ரா அப்படின்னு வச்சுருக்காங்க. ரா அப்படின்னு வச்சோடனே எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கேள்விக்குறி வந்துருச்சு. நம்ம தளபதி வந்து இதில் வந்து ரா ஏஜெண்டாக நடிக்க போகிறாரு அப்படின்னு எல்லாருமே யூகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை நம்ம பொறுத்திருந்து திரையில் தான் பார்க்கணும் தளபதி எந்த கேரக்டரில் நடிக்க போகிறாரு அப்படின்னு. ஏற்கனவே ஏப்ரல் 13ஆம் தேதி எப்படா வரும் அப்படின்ற சீரியல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இருந்தே பார்த்திங்கன்னா தளபதி அதாவது பீஸ்டோட ஜுரம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என்றைக்கு வந்து டீசர் வந்து வெளியிட போகிறாங்க அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. சீக்கிரமாக வெளியில் வந்துடும் அப்படின்னு தயாரிப்பு நிர்வாகமும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலில்